உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வாழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் நேரடி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பர்களே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு வேல்தர்மா கோபிரட்ட மக்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் அமைகின்றது. அந்த வகையில் இப்பொழுது எங்களோடு வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். கோபிரட்ட அவர்கள் இன்னும் இணையவில்லை. வணக்கம் வேல்தர்மா. வணக்கம் தனாஜானி. வணக்கம் நீர்களை. உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர் நிகழ்ச்சியில் நாங்கள் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை பார்ப்போம். வேல்தர்மா அவர்களே, முதலில் நாங்கள் ஐநாவினுடைய அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் நான் நினைக்கின்றேன் பலர் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இருந்த நிலைகளை நாங்கள் கடந்த வாரங்களில் பேசியிருக்கின்றோம். இந்த முறை இந்த தீர்மானம் கொண்டு வந்த பொழுது வேல்தர்மா அவர்களே, அங்கே போர்க்குற்றங்கள் தொடர்பாக நிறைய விடயங்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டாலும், ஆனால் ஒரு தமிழ் மக்களுக்கு திருப்தி தரும் வகையில் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்மானம் அங்கு வராத ஒரு ஏமாற்றம் இருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப சர்வதேசத்தினுடைய போக்கை பார்க்கும் பொழுது அவர்கள் இங்கே ஒரு திசை திருப்பும் வழியில் பொருளாதாரம் தொடர்பாக அந்த குற்றங்கள் இழைத்த விடயங்களை இங்கே கொண்டு வந்து அடக்கி இருக்கிறார்கள். இது என்ன திசை திருப்பி போர்க்குற்றத்தை பின்தள்ளுவதற்கான ஒரு செயல்பாடு என்று நீங்கள் கருதுகிறீர்களா? போர்க்குற்றம் தொடர்பான விசாரணை ஏற்கனவே திசை திருப்பப்பட்டு விட்டது. அதாவது நீங்கள் இந்த தமிழ் ஊடகங்கள் பலவற்றில் வந்த செய்திகளை பார்க்கும் போது அல்லது அவருடைய தலையங்கங்களை பார்க்கும் போது கூறப்படியில் இலங்கைக்கு பேரதிர்ச்சி, ரணிலுக்கு பேரதிர்ச்சி, அதிர்ச்சியில் இலங்கை, இப்படியெல்லாம் பல தலையங்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த மாதிரி எதுவும் ஆணையாளருடைய அறிக்கையிலோ அல்லது அவர்கள் கொண்டு வரவிருக்கின்ற தீர்மானத்திலேயோ இல்லை. இருந்தும் இவர்கள் ஒரு எல்லா முன்னணி ஊடகங்களும் தொலைக்காட்சிகள், யூடியூப் சேனல்கள், மற்றது பத்திரிகைகள், பிரிண்ட் மீடியா எல்லாம், தமிழ் பிரிண்ட் மீடியா எல்லாம் வந்து தமிழர்களுக்கு ஏதோ நன்மைகள் நடந்து விட்டது, சிங்களர்களுக்கு தீமை நடந்து விட்டது என்ற மாதிரியான போலி செய்தியை பரப்புகின்றார்கள். இப்ப சிலர் சொல்லுகின்றார்கள் இது வந்து ஏதோ அவர்கள் தங்களுடைய பார்வையாளரை கூட்டுவதற்காக செய்கிறார்கள் என்று. ஆனால் இவர்கள் எல்லோரும் ஒரு நிகழ்ச்சி நிரலின் தான் செயல்படுகின்றார்கள். பல தமிழ் செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவர் எல்லோரும் வந்து இந்த திசை திருப்பல் வேலையில், அதாவது அமெரிக்காவுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் எங்களை கொண்டு வந்து ஜெனிவாவுக்கு தான் எங்களுக்கு தீர்வு வந்துவிட போகின்றது என்ற ஒரு வெற்றி கழிப்பை எங்கள் மீது போலியாக திணித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இதை திசை திருப்புவதற்கு இந்த நிதி தொடர்பான தகவல்கள் அல்லது குறிப்பீடுகள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கழக ஆணையாளர் அறிக்கையிலும் அல்லது அது தொடர்பாக வரவிருக்கின்ற தீர்மானத்திலும் இடம்பெற்றிருக்கிறது என்றால், அவர்கள் வந்து அந்த அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இந்த நிதி மோசடியால் தான் மனித உரிமை மீறல்களும் அங்கு நடந்தன என்ற அடிப்படையில் அவர்கள் அணுகின்றனர். உண்மையிலே அந்த நிதி மோசடி செய்தவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உலக முதலாளிகள், உலக பெரு முதலாளிகள். அதாவது அவர்கள் தான் இலங்கைக்கு கடன் கொடுத்து பெருமளவு கடனை கொடுத்தவர்கள் உலக பெரு முதலாளிகள். அவர்களை பாதுகாப்பதுதான் இந்த பன்னாட்டு சமூகம் என்று சொல்லுகின்ற, நாங்கள் சொல்லுகின்ற, எங்களுக்கு முடிவை தரும் என்று சொல்லுகின்ற நாடுகளுடைய நோக்கம். அப்ப அவர்கள் இந்த மோசடி செய்தவர்களுடைய பணத்தை அவர்கள் எங்கெங்கு நிதியை வைத்திருக்கின்றார்களோ அதை விசாரிப்பதற்கு சிலவுகளை இந்த பன்னாட்டு காவல்துறை இன்டர்போல் என்று சொல்வார்கள், அதை தூண்டி விட்டு அந்த பணத்தை தேடி எடுத்து அந்த பணத்தை பெற்று இந்த கடன்களை அதன் மூலம் இந்த செலுத்தலாம் என்ற முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனால் இது திசை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே எங்களுடைய போர்க்குற்றம் என்பது திசை திருப்பப்பட்டது. போர்க்குற்றம் என்ற வார்த்தையே அண்மை காலங்களில் இந்த மனித உரிமை கழக சபையில் சொல்லப்படுவதில்லை. பெரும்பாலும் இதை ஒரு சமூக ஒரு மனித உரிமை பிரச்சனையாக மாற்றுகின்ற முயற்சியில் தான் அவர்கள் வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவ்வாறு நிலைமையில் சுருக்குமார் நான் கோபுரம் செல்வதற்கு முன்னதாக
இந்த இப்ப நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக எவ்வாறு அவர்கள் அதை பிரசுரித்தார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது அதனுடைய இந்த ஐநாவினுடைய எவ்வளவு திசை திருப்பினாலும் எவ்வளவு ஏமாற்றங்கள் அவர்கள் செய்தாலும் நாங்கள் கடந்த வாரம் உரையாடியிருந்தோம். தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஐநாவினூடாக ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது, ஐநா ஒரு சட்ட நீதிமன்றமும் இல்லை தீர்ப்பு வழங்குவதற்கின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். இனி கோபுரட்டம் அவர்கள் கூறியது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. தமிழ் மக்கள் அதில் ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்தில் சில அமைப்புகள் இந்த ஐநாவின் ஊடாக தீர்மானங்கள் கொண்டு வரலாம் என்ற விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். கோபுரட்டம் செல்வதற்கு முன்னதாக சுருக்கமாக இந்த ஊடகங்கள் வாயிலாக இவ்வாறான செய்திகளை போடுபவர்கள் இதனுடைய தாற்பரியத்தை புரிந்திருக்கிறார்களா, அல்லது வெறுமனவே ஒரு செய்தியாக இவர்கள் தாங்களும் இந்த செய்திகளை கொண்டு வருகிறோம் என்ற ஒரு பொறுப்பில்லா தன்மையை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? இந்த பல ஊடகங்கள்ல பணிபுரிபவர்கள் போதிய பன்னாட்டு அரசியல் அறிவோ அல்லது சட்ட அறிவோ அல்லது மனித உரிமை கழகம் தொடர்பான அறிவோ இல்லை. அவர்கள் ஏதோ சம்பளத்தையும் சம்பளத்துக்கு ஏற்ப அவர்கள் செயற்படுகின்றார்கள். உதாரணத்துக்கு ஒரு இலங்கையிலிருந்து ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது அந்த ஊடகத்தினுடைய மிக பிரபலமான ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஊடகவியலாளர் பேட்டி காணும் போது அந்த பேட்டி கொடுத்தவர் சொல்லுகின்றார், பிரித்தானியாவில் ஸ்காட்லாந்து மக்களுக்கு பிரிந்து செல்லும் உரிமை உண்டு என்று. அதை அந்த அது இந்த பிரித்தானியால் வாழ்கின்ற இந்த ஒரு அடிப்படை அரசு அறிவியல் உள்ளவருக்கும் தெரியும், பிரித்தானியாவில் இந்த ஒரு இனத்துக்கும் பிரிந்து செல்லுகின்ற உரிமை இல்லை என்று. அப்ப அப்படி சொல்லும் போது அவர்கள் அதை பின்பு அதை வேறு பலர் சுட்டி காட்டிய போது அவர்கள் மறுப்புரைக்க விடவில்லை. அப்ப அப்படிப்பட்ட நிலையில் தான் அதாவது போதிய அரசியல் அறிவற்றவர்கள் பன்னாட்டு அரசுகளுடைய இயக்கங்களை பற்றி அறியாதவர்கள் ஊடகத்துறையில் இருக்கும் போது அவர்கள் எந்த செய்தியும் வெளியிடுவார்கள். கடந்த இதற்கு முன்னர் வந்த ஆணையாளர் அறிக்கை வந்தவுடன் கடும் எச்சரிக்கை, மனித உரிமை ஆணையாளர் கடும் எச்சரிக்கை என்ற ஒரு பெரிய தலைப்பில் தான் ஒரு காணொலி ஒன்று யூடியூப்ல வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில எச்சரிக்கை என்ற வார்த்தையே இடம் பெறவில்லை. அப்ப இவர்கள் வந்து ஒன்றில் தெரியாமல் செய்கின்றார்கள், அல்லது அவர்களுக்கு உத்தரவிடுகின்றவர்கள் அவர்களுடைய உத்தரவிடுகின்றவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு கேட்ப, அதாவது எல்லோருடைய அல்டிமேட் எஜமான் வந்து அமெரிக்கா தான், அந்த நிகழ்ச்சிகளுக்குள் தான் இவர்கள் செயற்படுகின்றார்கள். மூன்றாவது என்ன ஒன்று இருக்கின்றது, இப்பொழுதுதானே யூடியூப் வாயிலாக நிறைய அங்கத்தவர்களை எடுத்தால் அவர்களுக்கு பணம் வருகின்றது, அதற்காக உசுப்பூட்டும் வகையில் சில தலைப்புக்கு செய்திகளையும் போட்டு தவறான விடயங்களையும் கூறுகின்றதை பல கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். நன்றி வேல்தர்மா. கோபுரட்டினம் உங்களிடம் வருகின்றேன். பொருண்மையின் தொடர்பாக இந்த ஐநாவினுடைய அமர்வில் எவ்வாறு இந்த போர்க்குற்றத்தினுடைய அந்த அதனுடைய தாற்பயத்தை குறைத்து ஒரு பொருண்மையம் பொருளாதார பிரச்சனையை இங்கே கொண்டு வந்து உள்ளடக்கி இருக்கிறார்கள். இது ஒரு திசை திருப்பும் நோக்கில் என்ற விதத்தில் தான் இப்பொழுது நான் வேல்தர்மாவிடம் அந்த கேள்வியை கேட்டேன். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதாவது நீங்களே கடந்த வாரம் கூறினீர்கள், ஐநாவின் ஊடாக நாங்கள் எந்த ஒரு தீர்மானத்தையும் எதிர்பார்க்க முடியாது, சில வேளைகளில் அவர்களுடைய பரிந்துரைகளின் ஊடாக சில சில விடயங்களை தமிழ் மக்களுக்கு இப்ப நீங்கள் பார்த்திருக்கிற ஒரு சின்ன சிறிய விடயத்தை செய்தாலே அதை பெருசுப்படுத்தி கதைப்பவர்கள் கூட இருக்கிறார்கள் எங்களுடைய பகுதியில். இது ஒரு இந்த போர்க்குற்றம் தொடர்பாக இந்த இனப்படுகொலை தொடர்பாக ஒரு பின்னடைவை பின்னையை தள்ளுவதற்காகத்தான் இந்த பொருண்மைய விடயத்தை கொண்டு வந்து திசை திருப்புகிறார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இந்த விடயத்திலே ரெண்டு முக்கியமான அம்சங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்றும் ஐநா மனித உரிமை சபை இவ்வாறான பொருண்மைய குற்றங்கள் தொடர்பாக அக்கறைப்படலாமா என்பது, மற்றது நீங்கள் கேட்டது மாதிரி இது ஒரு திசை திருப்பலாக அமைகின்றதா என்பது. ஐநா மனித உரிமை சபையை பொறுத்தவரையிலே இந்த பொருண்மைய தொடர்பான குற்றங்கள் பற்றி அக்கறை கொள்ளலாம், அதுவும் மனித உரிமைகளில் ஒன்றாக பார்க்கப்படும். அதாவது ஆர்டிக்கல் 4 60 என்ற ரெசல்யூஷனின் படி சமூக பொருளாதார அரசியல் விடயங்கள் தொடர்பாகவும் ஐநா மனித உரிமை சபை அக்கறை கொள்ளலாம் என்பதாக இருக்கின்றது. இது ஐநா பொது சபையிலே கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானம். அந்த வகையிலே
இலங்கை தீவினுடைய பொருண்மைய நெருக்கடி மிகவும் வலுவான நெருக்கடி நிலையிலே அந்த விடயத்தையும் உட்சேர்ப்பது என்பது ஓரளவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது மாதிரி தோன்றும். இந்த விடயத்தை ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் கூட எதிர்த்திருந்தது. ஐநா மனித உரிமை சபை தன்னுடைய வேலை அறைக்கு அப்பாற்பட்டு செல்கின்றது என்றெல்லாம். ஆனால் இன்னொரு விதத்திலே பார்க்கின்ற பொழுது இலங்கை தீவிலே நடைபெற்ற பாரிய மனித உரிமை மீறல்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த பொருண்மைய குற்றங்கள் என்பன பொருட்படுத்தக்கூடிய அளவிலே கூட இருக்காது. அதனையே என்னுடன் இணைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்தை தங்களுடைய நிகழ்ச்சி நிரலிலே கொண்டு வர முயற்சிக்கின்ற தரப்புகள் இந்த பொருண்மைய குற்றங்களையும் தங்களுக்கு வாய்ப்பாக பயன்படுத்த திட்டிக்கிறார்கள் நினைக்கின்றேன். இந்த பொருண்மைய குற்றங்களிலிருந்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை விலக்கி பார்க்கத்தான் அவர்கள் முனைகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த பொருண்மைய குற்றங்கள் என்று பார்க்கின்ற இடத்திலே திரு ரணில் விக்ரமசிங்கவும் அதில் உட்படுத்தப்பட வேண்டிய ஒருவராகத்தான் இருப்பார். அது குறிப்பாக மத்திய வங்கியினுடைய ஊழல் போன்ற விடயங்களிலே. ஆனால் இந்த வெறுமனே இந்த பொறுமைய குற்றங்களை ராஜபக்ச தரப்பின் மீது போட்டு அவர்களை அரசியலிலே பலமிழந்தவர்களாக ஆக்குகின்ற முயற்சியாகவும் இருக்கலாம். இதிலே தமிழ் தரப்பை பொருளே இருக்கின்ற பாரிய ஏமாற்றம் என்றால் எங்களுடைய இயக்கவியர்கள் குறிப்பிட்டிருந்தார், எங்களுடைய ஊடகங்கள் ஐநா மனித உரிமை சபையை ஒரு நியாய ஆதிக்கம் மிக்க சபையாகவும் அங்கே தீர்ப்புகள் வழங்கப்பட போகின்றது, அங்கிருந்துதான் எங்களுடைய அரசியல் உரிமைகள் கிடைக்கும் என்பதாக வலுவாக பரப்புரை செய்து வந்தன, அல்லது அவ்வாறு கூறி வந்தன. அவ்வாறு பார்க்கின்ற இடத்துல இது ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது இந்த நகல் தீர்மானத்தின் இரண்டு, அதாவது இந்த மாதம் 20ஆம் தேதி தேதியிடப்பட்ட அந்த நகல் தீர்மானத்தின் இரண்டை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அது ஒரு மேத்தனமான தீர்மானமாகத்தான் இருக்கின்றது. அது தீர்மானத்திலே ஐநா மனித உரிமை சபை வழித்தரப்புகளின் உதவியை தொழில்நுட்ப உதவியை நாட வேண்டும் என்பதாக இருக்கின்றதை தவிர ஏனைய விடயங்களிலே உள்ளூர் பொறிமுறைகளைத்தான் அது திரும்பவும் வலியுறுத்துகின்றது. அந்த உள்ளூர் பொறிமுறைகளில் நம்பிக்கை கொண்டதாகவும் முன்னைய ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் காலத்தில் நடைபெற்ற விடயங்களை பாராட்டியெல்லாம் இருக்கின்றது. அவை இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நலன் சார்ந்த, அதாவது அவருடைய அந்த பிராந்தியத்தினுடைய நலன் சார்ந்து கொண்டு வரப்படுகின்ற தீர்மானமாகத்தான் பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக அவ்வாறு தான் பார்க்கப்படுகின்றது. பல அவதானிகளும் அவ்வாறாகத்தான் தங்களுடைய கருத்துக்களையும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இது நீங்கள் கூறியது போல் பிராந்தியம் மட்டுமில்லை, இது பூகோள அரசியல் நூடாக பல விடயங்கள்